சிரியாவில் அப்பாவி மக்கள் கொல்லப்படும் விவகாரத்தில் ஐநா தலையிட வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் முஸ்லீம் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிரியாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரை உடனடியாக நிறுத்த கோரியும் அங்குள்ள குழந்தைகளை காப்பாற்ற கோரியும் உலகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிரியா தாக்குதலை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இஸ்லாமிய அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் சேப்பாக்கம் பெசன்ட்நகர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். சிரியா நாட்டு அதிபருக்கு ரஷ்யா ஆயுதம் வழங்குவதற்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். போராட்டம் அல்ல இது, போர். முழுமையாக இரண்டு வல்லரசுகள் நடத்தக்கூடிய போர், ஒன்று அமெரிக்கா மற்றொன்று ரஷ்யா. இந்த இரண்டு வல்லரசுகளும் யார் சிரியாவை தக்க வைத்துக் கொள்வது, யார் சிரியாவினுடைய அந்த ஆயுள் தளங்களை தக்க வைத்துக் கொள்வது, அதற்காக நடத்தக்கூடிய போரிலே இதை இன குழுக்கள் அடித்துக் கொள்வது போல, இன குழுக்கள் மோதிக்கொள்வது போல ஒரு சித்தரிப்பை, ஒரு படத்தை இந்த உலக அளவிலே காமித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அப்படி இல்லை. இதை ரஷ்யாவுக்கு உணர்த்த வேண்டும். ரஷ்யா, கம்யூனிசம் பேசக்கூடிய ரஷ்யா, நாங்கள் சித்தாந்தவாதிகள் என்று சொல்லக்கூடிய ரஷ்யா, இங்கே ரத்தம் குடிப்பதற்கு ஒரு நாட்டிலே மறைமுகமாக புந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு மோதலை, மிகப்பெரிய ஒரு கொலையை, அதுவும் அப்பாவி குழந்தைகளை கொண்டு குமித்திருக்கிறது. இதேபோல் வேலூர் மாவட்டம் மாம்பூரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இஸ்லாமிய அமைப்பினர் ரஷ்ய அதிபர் புதின் உருவ பொம்மையை எரித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே சிரியா இனப்படுகொலையில் பலியான மக்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி கோவை காந்திபுரத்தில் நடைபெற்றது. இதில் இஸ்லாமிய பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிரியாவில் உயிரிழந்த குழந்தைகளின் புகைப்படங்களை கையில் வைத்துக் கொண்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் பயங்கரவாதிகள் என முழக்கங்களை எழுப்பினா்.